ரெக்கார்ட் கிரியேட்டர் ஆக்டர் நம்ம சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் தான். ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ரெக்கார்டை வேறு எந்த ஆக்டராலும் அதை வந்து முறியடிக்க முடியாது, கண்டிப்பாக வந்து விஜய் சாரால் தான் அதை வந்து முறியடிக்க முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் பல விஷயங்கள் சொல்லலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மாஸ்டர் படத்தோட டீசர் கூட ரிலீஸ் ஆச்சு, அந்த டீசர் கூட வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ரெக்கார்டு வந்து விஜய் சார் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது என்ன ரெக்கார்ட்னா, நம்ம விஜய் சார் வந்து நெய்வேலியில் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஷூட்டிங் போனார் எல்லாரும் தெரியும். ஸோ வந்து அங்கே வந்து ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்ச காரணத்தினால வந்து நம்ம ரசிகர்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்தார் விஜய் சார். இப்போ அந்த போஸ்ட்டை வந்து அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருந்தது, தேங்க்யூ நெய்வேலின்னு கூட மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ அந்த ட்வீட்டு வந்து இப்போதைக்கு 145.7K ரீட்வீட்ஸ் பெற்றிருக்கு. ஸோ இந்தியாவிலே இதுதான் வந்து மோஸ்ட்டாக ரீட்வீட் பண்ணதான் வந்து ட்விட்டரை அஃபிஷியலாகவே அவங்க சைடில் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நடக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. வேறு ஸ்போர்ட்ஸ் விஷயமா வேறு நடக்கும், இப்போ ஐபிஎல் இருக்குது இல்லை கிரிக்கெட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து மோஸ்ட்டாக ரீட்வீட் இருக்கும். ஸோ வந்து நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா மாஸ்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்து அந்த படம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்ட்டு இப்போ எல்லாம் நம்ம காத்துட்ருக்கோம். ஸோ பொங்கலுக்கு இந்த படம் வருமானு கேட்டிங்கன்னா அது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இன்னும் சொல்லலை. பட் வந்து ஒரு சில சினிமா வட்டாரங்கள் வந்து இந்த படம் பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்ன்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நியூயர்க்கு வந்து இந்த படத்தோட ட்ரைலர் வரப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைலரில் நாங்கள் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் படத்தை தொடர்ந்து நம்ம விஜய் சார் வந்து அடுத்தது யார் டைரக்ஷனில் நடிக்க போகிறாங்கிற கேள்வியும் கோலிவுட் சைடு அப்படியே கொஞ்சம் எழும்பு இருக்குது. இதில் வந்து பல டேரக்டர் பேர் அடிபட்டாலும் மெயினாக வந்து சொல்கிறதுனா ஏஆர் முருகதாஸ் கூட தான் இவங்க வந்து மறுபடியும் வந்து இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது கோலிவுட் சைடை. ஸோ அதுவும் வந்து இப்போதைக்கு ஒரு வந்து காசிப்பு தான் இருக்க தவிர ஒரு அஃபிஷியலான நியூஸ் இல்லை. ஸோ அஃபிஷியலான நியூஸ் வந்து உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்டே டியூன் ஆன் மெட்ராஸ் சேனல்.